ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க நரேட்டர் தமிழன். இன்னைக்கு நம்ம 2019 இறங்கின ஒரு அட்டகாசமான ஸ்பானிஷ் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு தி பிளாட்ஃபார்ம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். உங்களை ஒரு அபார்ட்மெண்ட்ல கொண்டு விட்டு நீங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்டை டாப் ஃபுளோர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்து மேல இருக்கவங்க வச்ச மிச்சத்தை தான் நீங்க சாப்பிடணும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு சோசியல் மெசேஜை இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் இந்த படத்தை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல எடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்தா ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல்ல சமைச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வயசானவனுக்கு கூட ஒரு ரூம்ல தனியா இருக்கான். இப்ப இது எந்த இடம்னே தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்க வயசானவனை பார்த்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தாவும் நம்ம இப்ப 48th லெவல்ல இருக்கோம், சோ மேல இருக்கவங்க சாப்பிட்டு மீதி வச்சதுதான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ கீழே இருக்கவன்கிட்ட பேச ட்ரை பண்றான். பட் அந்த தாத்தா என்னன்னா, அவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது நீ அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, நம்ம மேல இருக்கோம் அவங்க கீழே இருக்காங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ மேல இருக்கவன்ட்ட பேச ட்ரை பண்றான். அதுக்கு அந்த தாத்தா என்னன்னா, இப்ப நம்ம கீழே இருக்கோம் அவங்க மேல இருக்காங்க, சோ நீ எவ்வளவு கத்தனாலும் அவங்க ரீப்ளையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இவங்களோட ரூம் எப்படி இருக்குன்னா, நடுவுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அதுல பார்த்தா கீழே எக்கச்சக்கமா ரூம்ஸ் அது பாட்டுல போயிட்டே இருக்கு, மேலையும் ரூம்ஸ் அடுக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கு. சோ எல்லாத்துக்கும் நீ இப்படி பொட்டு பொட்டுன்னு ஆன்சர் சொல்றியே, நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு நம்ம தாத்தாவும், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம தாத்தா என்னன்னா, இந்த 48th லெவல் கொஞ்சம் நல்ல லெவல் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சோ அது எதுக்காகன்னு நம்ம ஹீரோ காரணத்தை கேக்குறான். அந்த நேரம் பார்த்து சைடுல ஒரு ரெட் லைட் இருக்கும், அது ஆஃப் ஆகி பக்கத்துல இருக்க கிரீன் லைட் எரியுது. உடனே அந்த தாத்தா அவரோட தலகாணி எடுத்துட்டு வந்து அந்த ஓட்ட பக்கத்துல முட்டி போட்டு நிக்கிறான். அதே மாதிரி நடுவுல இருக்க ஹோல் வழியா ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. அந்த தாத்தா சொன்னது ஒன்னும் போய் கிடையாது, உண்மையிலேயே மேல இருக்கவன் சாப்பிட்டுட்டு மீதி வச்சதுதான் நம்ம ஹீரோவும் அவரும் சாப்பிட்டாகணும். அந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமுமே கேவலமா இருக்கு, மேல உள்ளவன் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சது அவ்வளவும். பட் நம்ம தாத்தாவும் பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால அதை பார்த்துட்டு கூட நிக்க முடியல. பட் அவனுக்கும் வயிறு பசிங்கிற காரணத்தினால ஒரு ஆப்பிள மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஹீரோவோட லெவல்ல நின்றுருக்கும், உடனே அது கீழே இறங்கிருச்சு. அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போன உடனே இவங்க இருக்க லெவல் பயங்கரமா ஹீட் ஆக தொடங்குது. அது ஏன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருப்பான்ல, அதனாலதான். அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் இந்த லெவல்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் எல்லாராலையும் சாப்பிட முடியும். அதுக்கு மேல ஏதாவது ஃபுட் எடுத்து ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஒன்னே சூடு ஏறி அந்த ரூம்ல இருக்க எல்லாருமே எரிஞ்சு போவாங்க, இல்லனா மொத்தமா கூல் ஆகி அந்த லெவல்ல இருக்க ரெண்டு பேருமே ஃப்ரீஸ் ஆகி போயிருவாங்க அப்படின்னு அந்த கலவன் சொல்றான். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியும் இல்ல, அந்த ஆப்பிளையும் விட்டு வீசிடுறான். இப்ப நம்ம படத்துல வர குட்டி பிளாஷ்பேக் ஒன்று போடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட எடுத்த இன்டர்வியூ தான். அது என்னன்னா, இந்த ரூம்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி கையில ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வரலாம். சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு புக்கை சூஸ் பண்ணிருக்கான். இப்ப திருப்பி நம்ம ரூமுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தங்கிற காரணத்தை சொல்றான். அது வேற எதுவும் கிடையாது, ஒரு சின்ன சல்லி விஷயம் தான். நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஸ்மோக் அடிக்ட், அது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அவன் அந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்னு அத்தாட்சி கொடுப்பாங்களாம். அதுக்கு அவன் ஒரு 6 மாசம் ட்ரைனிங் வேற போகணுமா. சோ அந்த 6 மாசத்தை நான் இங்க கழிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு இந்த இடம் எப்படி ஒர்க் ஆகுங்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த தாத்தா என்னடான்னா, நான் 1 வருஷமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 சர்டிபிகேட் அவனுங்க தந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம திருப்பி படுத்துறான். இப்ப நைட்டு தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. பட் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சோ நடுவுல இருக்க அந்த ஓட்ட வழியா போய் பாக்குறான். கீழே அமைதியா ஒவ்வொரு ரூமா சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் இப்ப பயங்கர வேகத்துல மேல திருப்பி போகுது. இப்ப அடுத்த நாள் ஆயிருச்சு, நேற்றைக்குள்ள மாதிரியே தான் சாப்பாடு, மேல உள்ள மிச்சம் போட்டதுதான் வருது. நம்ம ஹீரோ அதை சாப்பிட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த தாத்தா என்னடானா, அதை பயங்கரமா எடுத்து அமைக்கிட்டு இருக்கான். அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போன உடனே நம்ம ஹீரோ அந்த தாத்தா கிட்ட, நான் இங்க எப்படி வந்தேங்கிற விஷயத்த உன்ட்ட சொல்லிட்டேன், இப்ப நீ எப்படி உள்ள வந்த அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். இப்ப நம்ம தாத்தாயும் அவரோட ஒரிஜின் ஸ்டோரிய சொல்ல தொடங்குறாரு. அதாவது ஒரு நாள் வீட்டுல உட்காந்து நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாராம், அதுல ஒரு ஆட் வந்துச்சான். அது என்னன்னா, எதையுமே வெட்டி தள்ளுற கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு நைஃப் தான். சோ அந்த ஆட் பிடிச்சு போய் அந்த தாத்தா உடனே அந்த கத்தி வாங்கிட்டாராம். பட் அப்படியே அடுத்த நாள் அந்த ஆட திருப்பி பார்த்தா, அதே ஆட்ல இவர் வாங்குன கத்தியை விட்டுட்டு இப்ப அடுத்த ஒரு கத்தி செங்கலை கூட வெட்டி தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோ அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா, அந்த டிவியே ஜன்னல் வழியா விட்டு எரிஞ்சிருக்காரு. பட் கீழே எவனோ ஒரு பாவம் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான், அவன் தலையில அந்த டிவி விழுந்து அவன் செத்தே போயிருக்கான். சோ அந்த தாத்தாவை
ஹீரோவை போலீஸ் பிடிச்ச உடனே அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்களாம். ஒன்னு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இன்னொன்னு இந்த இடத்துக்கு வரணும்னு. ஸோ நம்ம தாத்தா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டாராம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இப்படி கொலகாரங்களை எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு லெவல் தான் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தாவும் 132 லெவலுக்கும் அதிகமாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ கண்டிப்பா கீழே உள்ளவங்களுக்கு சாப்பாடு போகாது, ஏன்னா 48th லெவல்ல இருக்க இவங்களுக்கே பாதி சாப்பாடு தான் வருது. ஸோ மேல உள்ளவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் எவனுமே மேல இருந்து பேச மாட்டேங்கிறான். அதே டைம்ல கீழே உள்ளவனை கூப்பிட்டு, நாங்க சாப்பாடை நீட்டா சாப்பிட்டுட்டு மீதியை வைக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி கீழே உள்ளவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த உடனே அந்த தாத்தா காண்டாயி கீழே உள்ள லெவல்ல அப்படியே ஒண்ணு கடிச்சு விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ திருப்பியும் அந்த தாத்தா கிட்ட கேக்குறான், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு புக்கை சூஸ் பண்ணேன், அதே மாதிரி நீயும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை சூஸ் பண்ணிருப்ப, அது என்னன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம தாத்தாவும், நான் சொன்ன கதையிலே உனக்கு புரிஞ்சிருக்கணுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து காட்டுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் ஆயிருது. இப்ப 3 நாளா சாப்பிடாம இருந்த நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம இன்னைக்கு அந்த சாப்பாடையும் சாப்பிட தொடங்கிட்டான். இன்னைக்குதான் முதல் முறையா சாப்பிட்டுருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. திடீர்னு மேல இருந்து ஒருத்தன் கீழே விழுறான், அதுவும் அவனோட தலை நம்ம ஹீரோவோட லெவல்ல மோதி ஹீரோ மூஞ்சிலே ரத்தம் தெரிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும், மேல இருக்கவங்களுக்கு தான் அவ்வளவு சாப்பாடு கிடைக்குது, அப்ப எதுக்கு கீழே குதிச்சு சாவுறாங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப அதுக்கும் நம்ம தாத்தா பக்காவான ஒரு பதில் சொல்றாரு, எதுவுமே கிடைக்காதவன் அவனாவே வாழ முடியாம செத்து போயிடுறான், அதே மாதிரி எல்லாமே கிடைக்கிறவன் எல்லாம் எனக்கு தான் வேணாம்னு சொல்லிட்டு கூட இருக்கவனே கொண்டுறான், அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறான் நம்ம தாத்தா. இப்ப நம்ம தாத்தா சொல்றதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ திருப்பியும் கேக்குறான், நீ அப்படி எந்த லெவல்ல எல்லாம் இருந்த அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம தாத்தாவும் லைனா சொல்லிக்கிட்டு இருக்காரு, கடைசியில பார்த்தா 132 லெவல்ல இருந்திருக்காரு. நம்ம ஹீரோ இப்ப தாத்தாவையே சந்தேகப்படுறான், அதாவது கையில ஷார்ப்பான கத்தி வச்சிருக்க, சாப்பாடே கீழே வராது, பட் 132 லெவல்ல உயிரோட இருந்திருக்க, அப்ப நீ கூட இருந்தவனே கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல சாப்பாடு வந்துருச்சு, பட் அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, அவன் உடம்புல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. சோ நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம்னு போறான், பட் அவ தொடவே விட மாட்டேங்கிறா. இவ எதுக்கு இப்படி பண்றான்னு கேட்டா, இப்ப நம்ம தாத்தா இவளை பத்தி சொல்றாரு, அதாவது இவ எல்லா மாசமுமே இப்படிதான், எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்திரிக்கிறாளோ அங்க இருந்து நேரா கீழே இறங்கி போயிருவா, எதுக்குன்னா இவளோட சின்ன பையன் கீழே ஏதோ இருக்கானா, சோ அவனை தேடிதான் இவ இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம தாத்தாவும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு பதில சொல்றான், 132 லெவல்ல இருக்கும்போது நான் யாரையுமே கொல்லல, மேல இருந்து கீழே விழுந்தவங்களோட சடலத்தை எடுத்து அதான் நானும் என் ரூம்மேட்டுமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப பிளாட்ஃபார்ம் அடுத்த லெவலுக்கு போகுது, பட் அடுத்த லெவல்ல இருக்கவனுங்க என்னன்னா அவளை பிடிச்சி ரேப் பண்ண பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் கத்தி கத்தி பாக்குறான், பட் அவனுங்க கேக்குற மாதிரி இல்ல. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்க இருந்த ரெண்டு பேரையுமே குத்தி கொண்டுகிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த பொண்ணு அவ பாட்டுல திருப்பியும் பிளாட்ஃபார்ம்ல ஏறி உட்காந்துருக்கா. இப்ப இவ்வளவும் பார்த்தாச்சு, இந்த மாசத்துல மீதி இருக்க அவ்வளவு நாளும் நம்ம தாத்தா கூட ரொம்பவே க்ளோஸா பழகுறான், ஏன்னா அடுத்த மாசம் எந்த ரூம்ல இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப மாசத்தோட கடைசி நாள் ஆயிருது. அதான் நம்ம தாத்தா சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை தூங்க வைக்கிற ஒரு கேஸை விட்டு நாளைக்கு நம்மளை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம ஹீரோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு புக் எடுத்துட்டு வர அளவுக்கு நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அது மட்டும் இல்ல நீ இப்படி இருந்தன்னா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ திருப்பியும் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்கு. நம்ம தாத்தா தான் இந்த தடவையும் நம்ம ஹீரோக்கு ரூம்மேட்டா இருக்கான். இப்ப எந்த லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தா 172, அதாவது 100 லெவலுக்கு மேலே சாப்பாடு ஒழுங்கா வராது. சோ 172 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதே டைம் இந்த கிழமை நம்ம ஹீரோவை எதுக்கு கட்டி போட்டிருக்கான்னா, வேற என்ன நல்ல விஷயத்துக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம ஹீரோவை கொண்டு சாப்பிடுறதுக்கு தான். இப்ப நம்ம ஹீரோவை கொண்டு சாப்பிட போறேன்னு வேற சொல்லிட்டான், பட் கொஞ்சம் நல்லவனாட்டு நல்ல விஷயத்தையும் சொல்றான், அதாவது இந்த மாசம் 8-10 என்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன், அதுக்கப்புறமா உன்னை கொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு டெய்லிக்கும் உன்னோட சதையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உன்னை இந்த ஒரு மாசமா உயிரோட வச்சுக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உன்னோட சதையை உனக்கே சாப்பாடு தருவேன்னு நம்ம ஹீரோ கிட்ட வேற சொல்றான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாப்பாடு கொண்டு வர பிளாட்ஃபார்ம் கீழே வருது, பட் ஒரு அரிசி கூட அந்த பிளாட்ஃபார்ம்ல மீதி இல்ல, வெறும் பாத்திரங்க மட்டும்தான் கிடக்கு. இப்ப 8 தாண்டிடுச்சு, வெறும் தண்ணியை குடிச்சு அந்த தாத்தா உயிரோட இருந்தான் இவ்வளவு நாளா, இனி வேற வழி இல்ல, நம்ம ஹீரோவை தின்ன வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். இப்ப நம்ம ஹீரோ சாவ போறோம், கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், அது என்னன்னா என்னோட சாவுக்கு காரணம் இதை நடத்துற மேனேஜ்மெண்டோ இல்ல நமக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு மிச்சம் வைக்காம மேல சாப்பிடுறானுங்க அவனுங்களோ கிடையாது, என்ன கொன்னு சாப்பிட போற நீ தான் முழு ரெஸ்பான்சிபிளா எடுக்க போற அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோ வாயில ஒரு துணியை கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட கால்ல இருந்து கொஞ்சம் சதையை வெட்டி எடுக்கிறான். பட் அந்த டைம் பார்த்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டா, அவ அந்த கலவனுக்கு கழுத்த அறுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. இப்ப நல்லதே நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் வெறுப்பாயி அந்த கத்தி எடுத்து அந்த கலவனை தாறுமாறா குத்தி கொள்றான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிருச்சு. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த கலவனை உட்காந்து அந்த பொண்ணு தின்னுகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் குடுக்கறா, பட் இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, அந்த கலவனோட சதையே சாப்பிடுறான். அப்படியே
மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டையும் உன்னோட பையனை தேடி தானே இப்படி கீழே போயிட்டு இருக்கு, அவனோட பேர் என்னன்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே அவன் என்ன நினைச்சான்னு தெரில, அன்னைக்கு வந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே அவ ஏறி கிளம்பிடுறா. இப்போ கீழே சாப்பாடு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதே இது மேலே கிச்சனில் காட்டுறாங்க. ஒரு சாப்பாடில் ஒரு சின்ன முடி கிடக்கு, அதுக்கு அங்கே உள்ள செஃபை எல்லாம் அந்த மேனேஜர் போட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ திருப்பியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த மாதத்தோட கடைசியும் ஆயிடுது. இப்போ அந்த கிழவனோட உடம்புல புழு வரைக்கும் வச்சிருக்கு, பட் வேற வழி இல்லை, அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்போ செத்து போன அந்த கிழவன் வேற நம்ம ஹீரோவுக்கு பிரம்மையாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்போ மூணாவது மாதம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா ஒரு நாய் அவன் மூஞ்ச நக்கிக்கிட்டு இருக்கு. அதை தட்டி விட்டா இந்த தடவை நம்ம ஹீரோ கூட இருக்கிறது ஒரு பொண்ணு. அவள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வரணும்னு சொல்லி அவளோட நாயே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ ஒரு மாதம் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது 33வது லெவலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோவோட ரூம்மேட்டாக இருக்க அந்த பொண்ணு என்னன்னா, நம்ம ஹீரோவை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக சொல்கிறா, அதுவும் நம்ம ஹீரோவோட பேர் முதற்கொண்டு. அது மட்டும் இல்லை, இங்கே வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே வந்தவனுங்களெல்லாம் பார்த்தா பேட்டு கன்னு கத்தி அப்படி பல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் நீ மட்டும்தான் புதுசாக ஒரு புக்கை மட்டும் கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவ யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவை ஆரம்பத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்த பொண்ணு தான். இப்போ அந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ஃபேவரட் சாப்பாடு என்னன்னு கேட்குறா. அது எதுக்கு கேட்குறான்னா, இந்த இடத்துக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட ஃபேவரட் சாப்பாடையும் மெனுவில் ஆட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் நெத்தனால் செய்யப்பட்ட ஒரு சாப்பாடை சொல்கிறான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், எத்தனை பேரை இன்டர்வியூ எடுத்து இந்த இடத்துக்குள்ளே தள்ளியிருப்பேன், இப்போ ஒன்னையே உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் என்னடான்னா, வேணன்னே தான் உள்ளே கேட்டுக்கிட்டு வந்திருக்கா, எதுக்காகனா 25 வருஷமா இந்த கம்பெனியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, இப்படி இன்டர்வியூ எடுக்கிறது. சோ அப்படி உள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தடவை வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் அவள்கிட்ட இந்த இடத்துல மொத்தம் எத்தனை லெவல் தான் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ என்னடானா, மொத்தமா 200 லெவல் இருக்குன்னு சொல்றா. பட் அவ்வளவு தூரத்துக்கு சாப்பாடே போகாதுன்னு கேட்டா, 200 லெவலுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு தான் இங்க அனுப்பி விடுறாங்க, பட் யாருமே ஷேர் பண்றது கிடையாது. மேல இருக்கிறவன் என்னன்னா, எல்லாமே எனக்கு வேணும்னு அடிச்சு பிடிச்சு அதை சாப்பிடுறான். கீழே இருக்கிறவன் என்னன்னா, ஒண்ணுமே கிடைக்காம செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்றா. இப்போ இன்னைக்குள்ள சாப்பாடு வருது. நம்ம ஹீரோ ஒரு மாசம் சாப்பாடே சாப்பிடல, அந்த கிழவனோட கறியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ பயங்கரமா அங்க இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் அவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னா, அதுல இருக்க ரெண்டு தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட நாய்க்கு மட்டும் ஊட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்காக நாய்க்கு ஊட்டி விடுறான்னா, ஒரு நாள் அந்த நாய்க்கு சாப்பாடு கொடுப்பாளாம், ஒரு நாள் அவ சாப்பிடுவாளாம், அப்படி ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாதான் கீழே இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு நல்ல எண்ணம் தான். அப்படியே கீழே இருக்கவங்கள்ட்ட சொல்றா, நான் உங்களுக்கு ரெண்டு தட்டுல எப்படி சாப்பாடு எடுத்து வச்சனோ அதை மாதிரியே சாப்பாடு கீழே உள்ளவங்களுக்கும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி. பட் அவனுங்க கேட்குற மாதிரி இல்லை, தாறுமாற அதில் இருக்கதை எடுத்து சாப்பிட தொடங்குறானுங்க. இப்போ நாள் கடந்து போயிட்டே இருக்கு, இவ்வளோ டெய்லிக்கும் அதில் சாப்பாடு எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளும் கீழே இருக்கவன்ட்ட கெஞ்சி கெஞ்சி சொல்லி பார்க்குறா. பட் அவனுங்க எந்த விஷயத்தையுமே கேட்குற மாதிரி இல்லை. இப்போ டெய்லிக்கும் இவன் கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ வரான். நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, நீங்கள் மட்டும் அவள் சொல்கிறது மாதிரி கேட்டு அந்த சாப்பாடை எடுத்து வைக்காமல் இருந்தால், நாளையிலேருந்து இந்த சாப்பாடு மொத்தமாக நாஸ்தி பண்ணி தான் கீழே அனுப்புவேன், அதில் ஒரு சின்ன அரிசி கூட அவங்களால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவனுங்களும் அதை ஃபாலோ பண்ண தொடங்குறானுங்க. இப்போ அந்த நாய் வச்சிருக்க பொண்ணு என்னடான்னா, இது அவனுங்களுக்கு கொஞ்சம் பேசி புரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அவளுக்கு என்னன்னா, கீழே உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணியாச்சு, ஸோ மேலே உள்ளவங்களை என்னை நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுக்குறான், மேலே உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்க சாப்பாடில் நம்ம மண்ணள்ளி போட முடியாது இல்லை, அதை ஒரே காரணம் தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் சாப்பாடு வருது. அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னா அந்த பொண்ணு உடம்புக்கு முடியாமல் அப்படியே கிடக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த நாய் வச்சிருக்க பொண்ணுமா அவளை எடுத்து அவளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த பிளாட்ஃபார்மும் கீழே போகுது. ரூமும் திடீர்னு பயங்கரமாக குளிர தொடங்குது. என்னன்னு பார்த்தா அந்த நாய் அதில் உள்ள ஒரு சாப்பாடு பீஸை எடுத்து வச்சிருக்கு, அதனால தான். ஸோ நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த நாய்கிட்ட இருந்து சாப்பாடையும் பிடுங்கி கீழே வீசிடுறான். இப்போ எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். பட் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்த்தா பொண்ணுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு என்னன்னு கேட்டால், நம்ம பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணுற பொண்ணு இங்கே இருக்க நாயை வெட்டி சாப்பிட்டுட்டா, இதுக்கு மேலே இவளை இங்கே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அடுத்த நாளே இவளை அந்த பிளாட்ஃபார்மில் ஏற்றி அனுப்பிடுறாங்க கீழே. ஆரம்பத்தில் நடந்த மாதிரி தான், கீழே இருக்கவனுங்க அந்த பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ண பார்க்குறானுங்க. பட் அவன் என்னடான்னா, அசால்ட்டாக பக்கத்தில் இருக்கவனை கழுத்தை குத்திக்கிட்டு திருப்பியும் அதிலே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம ஹீரோவோட ரூம்மேட் ஒரு விஷயத்த சொல்கிறா, நான் என்னோட 25 வருஷம் சர்வீஸில் எக்கச்சக்கமான ஆட்களை உள்ளே அனுப்பி விட்டுருக்கேன், பட் உள்ளே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லாருக்கும் இன்டர்வியூவே எடுத்தேன். பட் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா யாரையுமே உள்ள இன்டர்வியூல அக்செப்ட் பண்ணி அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மேலே கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ நெத்த சம்மந்தப்பட்ட ஒரு சாப்பாடை தன்னோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லியிருப்பான், அந்த ஃபுட்டையும் இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அதை லெவல் 0லேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாம் மேலே இருக்கவன் தாறுமாறாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவோட லெவலுக்கு மிச்ச சாப்பாடு வந்து சேருது. இப்போ
ஹீரோக்கு பிடிச்ச அந்த சாப்பாடுல கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் அவ பண்ணிட்டு இருந்த வேலையை இவனும் பாக்குறான். ரெண்டு பிளேட்ல சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சு கீழே அனுப்பி விட்டுறான். இப்ப அடுத்த மாசம் ஆயிருது, நம்ம ஹீரோ வேற ஒரு லெவல்ல எந்திரிச்சிருக்கான். பட் அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ரூம்மேட் தூக்கு மாட்டி செத்து இருந்திருக்கா. என்னடா இது, இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குன்னு எந்த லெவல்ல இருக்கும்னு பாக்குறான். அப்பதான் ஒரு பெரிய ஷாக், இவங்க இருக்கிற லெவல் 202. அவ என்னடா 200 லெவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. பட் 202 லெவலே போகுது. அதே டைம்ல அந்த ஹோல் வழியா கீழே பாக்குறான், அங்கேயும் இன்னும் எண்ண முடியாத அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கு. இப்ப திருப்பியும் அந்த தாத்தாவோட உருவம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவளை சாப்பிட்டு எப்படியாவது இந்த மாசத்தை நீ ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அந்த தாத்தா. திருப்பி அந்த நாய் வச்சிருக்க பொண்ணோட உருவம் தெரியுது. இந்த 202 லெவல்ல கண்டிப்பா நம்ம ரெண்டு பேராலையும் உயிரோட இருக்க முடியாது. அதே மாதிரி நான் கீழே குதிச்சு கூட சத்துருக்கலாம். பட் நான் சாவறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைச்சேன், அதனாலதான் இங்க தூக்க மாட்டி செத்தேன். இப்ப என் உடம்ப நீயே சாப்பிட்டு அப்படின்னு அவளும் சொல்றா. பட் நம்ம ஹீரோவுக்கு பொறுக்க முடியல. அடுத்த நாள் நினைச்ச மாதிரியே பிளாட்ஃபார்ம் வருது. 172 பிளாட்ஃபார்ம்ல எந்த சாப்பாடும் இல்ல. அதே மாதிரிதான் 202 ஒரு சல்லியும் இல்ல அங்க. சோ அங்க இருக்க ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து பிளாட்ஃபார்ம் கீழே போற செகண்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கால்குலேட் பண்ணி பாக்குறான், கீழே இன்னும் எத்தனை லெவல் இருக்கும் அப்படின்ட்டு. நாள் கடந்து போய்கிட்டே இருக்கு. பட் அவளை சாப்பிடணும்னு நம்ம ஹீரோவுக்கு தோணவே இல்லை. இப்ப வேற வழி இல்லாம அவன் கொண்டு வந்த புக்ல இருக்க பேப்பரையும் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப முடிஞ்ச அளவுக்கு அவளை சாப்பிடாம உட்காந்து பார்த்தான். பட் இனிமே முடியாது, இப்ப மாசத்தோட கடைசி நாட்கள் வந்துருது, வேற வழி இல்ல. இப்ப அவளை சாப்பிட்டுதான் உயிர் வாழணுங்கிற கட்டாயம். அப்படியே கத்திய வச்சு வெட்டி அவளை சாப்பிடவும் தொடங்கிடுறான். பட் பக்கத்துல பார்த்தா அந்த தாத்தா உட்காந்து நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த மாசமும் கலைஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோவோட 5வது மாசம். இவன் இருக்க ரூம்ல பார்த்தா ஒரு கருப்பு மொட்டையும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா, இந்த தடவை நம்ம ஹீரோக்கு லக்கோ என்னமோ தெரியல, 6வது லெவலுக்கு வந்துட்டான். சோ எல்லாரும் ஒரு பொருள் எடுத்துட்டு வருவாங்க. அதே டைம்ல இந்த கருப்பு மொட்டையும் என்ன கொண்டு வந்திருக்கான்னா, ஒரு கயிறு கொண்டு வந்திருக்கான் இந்த இடத்துக்கு. சோ 6 லெவலுக்கு வந்துட்டோம், மேல இன்னும் 5 லெவல் தான் இருக்கு. சோ மேல உள்ளவங்கள்ட்ட கேட்டு எப்படியாவது மேல பேரலான்ட்டு கயரை போடுறான். சோ அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. உடனே அந்த கயரை பிடிச்ச சந்தோஷத்துல கருப்ப மேல ஏறான். இன்னும் 1 தூரம் தான் இருக்கு அந்த லெவல்ல ஏறதுக்கு. அப்படியே பிடிச்சி ஏறலாம்னு ட்ரை பண்றான். பட் திடீர்னு மேல இருக்கவன் இவன் மூஞ்சிலே டூட் டாய்லெட் அடிச்சு விட்டுறான். நம்ம கருப்பு மொட்டையினும் கீழே விழ போறான். பட் நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறான். ஆனா அவனோட கயிறு கீழே விழுந்துருச்சு. இப்ப அன்னைக்குள்ள சாப்பாடும் வருது, நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பட் அந்த கருப்பன் என்னடான்னா, அவனோட கயரும் போயிடுச்சுன்னு சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த கிழவனோட உருவம் தெரியுது. இந்த கிழவன் என்னடான்னா, நானும் செத்து போயிட்டேன், எனக்கு அடுத்து வந்த அந்த பொண்ணும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டா, இந்த தடவை உனக்கு ரூம்மேட்டா வந்திருக்கேன் ஒரு லூசு பையன், அவனும் கூடிய சீக்கிரம் செத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த கிழவன். இப்ப அந்த உருவம் அப்படியே நாய் கொண்டு வந்த பொண்ணா மாறிடுது. இப்ப அந்த உருவத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க 4 ஆயிடுச்சு நான் வந்து, பட் எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு என்னடான்னா, நீ சொல்றது கரெக்ட் தான், இங்க எதுவுமே மாறல. பட் அது மட்டும் கிடையாது, 4 ஆகி நீயும் இன்னும் நல்லவனாவே தான் இருக்க, சோ அதனால கண்டிப்பா இங்க சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அந்த கருப்பு மட்டும் என்னன்னா, எப்படியாவது மேல கயிறை வச்சு போனோம்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். இப்ப அவன்கிட்ட இருந்த கயிறம் போச்சு, சோகத்துல கீழே உட்காந்துட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஒரு ஐடியாவை சொல்றான், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், எதுக்குன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி நம்ம கீழே போக போறோம், போற வழியில இந்த சாப்பாடை எல்லாருக்குமே கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறோம். அதை கேட்ட உடனே அந்த கருப்பு மட்டும் என்னடான்னா, ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல இப்படி 6வது லெவலுக்கு வந்திருக்கோம், சோ சாப்பிட்டுக்கிட்டு உயிரோட இருக்க வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்றான். பட் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம எல்லா சாப்பாடையும் கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சும்மா கொண்டு போறது கிடையாது, எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் அதே பிளாட்ஃபார்ம்ல உட்கார போறோம். சோ நைட் அது திருப்பி மேல போகும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே மேல போயிரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த கருப்பு மட்டும் என்ன சொல்றான்னா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், பட் நீ சொல்றதை விட அதிகமான பிளாட்ஃபார்ம் கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கறது மாதிரி இல்ல. இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இந்த சூசைட் மிஷனுக்கு அந்த கருப்பு மொட்டையனும் ஓகே சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிருது. நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு மொட்டையனும் அவங்க பெட்டுக்கு அடியில இருக்க கம்பியை ஒரு வெப்பனா எடுத்துக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி கீழே கிளம்புறாங்க. அடுத்த லெவலுக்கு போன உடனே நம்ம கருப்பு மொட்டையனுக்கு தெரிஞ்சவங்களே தான் இருக்காங்க. சோ சாப்பாடு தரேன்னு எடுத்து கொடுக்க போறான். பட் நம்ம ஹீரோ என்னடான்னா, ஃபர்ஸ்ட் 50 லெவல்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும், சோ அவங்க நாளைக்கு கூட சாப்பிட்டுப்பாங்க, நம்ம 50 மேல போன அப்புறம் தான் எல்லாருக்கும் சாப்பாடே பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஃப்ரெண்டாச்சே, அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா ஒண்ணும் முடியாதுன்னு ஒரு பக்கத்துல நம்ம மொட்டையும் யோசித்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றதும் உண்மைதான். சோ சாப்பாடு எடுக்க வர்ற அவன் ஃப்ரெண்டையே அடிச்சிடறான். அப்படியே எவனையும் சாப்பிட விடாம சாப்பாடு எடுக்க வரவனே அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. பட் 50வது பிளாட்ஃபார்முக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம கருப்பு மொட்டையனுக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவன் இருக்கான். அவன் என்னடான்னா, என் கூட இருக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்த, இப்ப மேல இருக்க லெவலுக்கு போன உடனே இப்படி மாறிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம கருப்பு மொட்டையும், இப்படி சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே, ஓ நல்ல விஷயம் தான், யாருமே பண்ணாத விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றான். நீங்க எல்லாருக்கும் இப்படி ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அது மேல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது.
முடியாது. ஸோ இதில் இருக்க ஒரு டிஷ்ஷை மட்டும் பாதுகாத்து எல்லா பிளாட்ஃபார்மும் முடிஞ்ச பிறகு திருப்பி மேலே அனுப்புங்க அப்படின்னு புதிய ஒரு ஐடியாவை சொல்கிறான். ஸோ இப்படி சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்க தருணத்துலையும் ஒரு சாப்பாடை மட்டும் திருப்பி அனுப்புனா அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு மொட்டையனும் ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் நடுவில் எடுத்து வச்சுக்கிட்டு 50th லெவல் போகிற வரைக்கும் யாருக்கும் சாப்பாடு கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 50th லெவலுக்கு மேலே போன அப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கும் சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறானுங்க. இப்போ ஒரு பிளாட்ஃபார்மில் ஆளே இல்லாமல் இருந்தாலோ இல்லைனா அங்கே இருக்கவங்க எல்லாம் செத்து போயிருந்தாலோ அந்த பிளாட்ஃபார்ம் நிற்காம கீழே போயிட்டே இருக்கு. அப்போ தான் அந்த கருப்பு மொட்டை எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஹீரோ பிளாட்ஃபார்ம் கீழே போன அந்த செகண்ட்ஸை வச்சு தான் எத்தனை லெவல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க செத்து போயிருந்தா அது பாட்டில் நிற்காம போயிருக்கும். ஸோ நீ சொன்ன 250 விட அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே டைமில் ஒரு லெவலுக்கு போகும்போது எப்போவுமே இந்த பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணுற அந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் குதிச்சு காப்பாற்ற போகிறான், பட் அதுக்கு முன்னாடி கொண்டுறானுங்க. எப்படியோ நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு மொட்டையனும் அங்கே இருந்த ரெண்டு பேரையும் கொண்டுக்கிட்டு திருப்பி அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி உட்காந்துடுறானுங்க. பட் நம்ம கருப்பு மொட்டையனுக்கு பயங்கரமாக உடம்புல அடிபட்டுருக்கு. இப்போ கீழே பிளாட்ஃபார்முக்கு போகிற வழியில் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்க நினச்சதை விட லெவல் அதிகமாகவே இருக்குது. கடைசியாக 333rd லெவலில் நிற்குது. இதுதான் கடைசி லெவல். பட் அங்கே இருக்க பெட்டுக்கு கீழே ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து இறங்கிடுறான். இப்போ நம்ம ஹீரோ இறங்கிட்டாங்கிற காரணத்தினால கருப்பு மொட்டையனும் அதிலிருந்து இறங்கிடுறான். பட் அவங்க காப்பாற்ற வேண்டிய அந்த டிஷ்ஷையும் சேர்த்து கையில் கொண்டே இறங்கிடுறான். இப்போ அந்த பிளாட்ஃபார்மும் கீழே போகுது. இந்த சாப்பாடை கையில் வச்சுட்டு இருந்தால் நம்ம அப்படியே வெந்தே செத்து போயிடுவோம். ஸோ அதை போட்டுறேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் அந்த கருப்பு மொட்டையன் கீழே போடுற மாதிரி இல்லை. இப்போ தான் இவனுங்களுக்கும் புரியுது இந்த பிளாட்ஃபார்ம் ஹீட்டோ கோல்டோ எதுவுமே ஆகலை அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தை வேற பசியோடு பார்த்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கருப்பு மொட்டையனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த சாப்பாடை அந்த குழந்தைகிட்ட கொடுக்க சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. இப்போ இவனுங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, கெட்ட விஷயம் நடந்திருக்கு. சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவனுங்க நினைச்ச மாதிரி கடைசி லெவல் வரைக்கும் சாப்பாடை கொண்டு வந்துட்டானுங்க. பட் துக்கமான விஷயம் என்னன்னா ஒரு டிஷ்ஷையாவது முழுசா மேலே அனுப்பணும்னு ட்ரை பண்ணானுங்க. பட் அது நடக்கல. இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அவனோட புக்கு இன்னும் அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி அதை எடுத்து அப்படியே வாசிக்க தொடங்குறான். இப்போ செத்து போன தாத்தா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியறான், அதுக்கப்புறம் அந்த நாய் வச்சிருந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியறா, நெக்ஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ற அந்த பொண்ணும் கண்ணுக்கு தெரியறா. திடீர்னு அந்த கருப்பு மொட்டை என்னடான்னா நம்ம ஹீரோவை எழுப்பி இந்த சாப்பாடு நம்ம அவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் கிடையாது, இந்த குழந்தை தான் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்றான். இப்ப திருப்பியும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா இந்த கருப்பு மொட்டை பேசினது வரைக்கும் கனவு. சோ கருப்பு மொட்டையனை எழுப்ப ட்ரை பண்றான், பட் அவன் செத்தே போயிட்டான். அதனாலதான் அவன் அப்படியே கனவுல வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். இப்ப அடுத்த நாள் அந்த பிளாட்ஃபார்ம் வருது. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இறக்கி விட்டுட்டு அவனும் ஏறி உட்கார்ந்துடுறான். அந்த பிளாட்ஃபார்ம் அது பாட்டில் கீழே போய்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே எந்த லெவலும் கிடையாது, மொத்தமாக ஒரு இருட்டு ரூம் மட்டும் இருக்கு. அது கீழே வந்த உடனே அந்த தாத்தா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியறான். வந்தவன் என்னடானா, உன்னோட டெஸ்டினி முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு தான் மெசேஜ், நீ அவளை எப்படியோ காப்பாத்தி மேலே அனுப்ப போற அப்படின்னு சொல்றான். பட் நீ போனன்னு அவசியம் கிடையாது, நீ எனக்கு கூட கீழே வந்துரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு நேரம் அந்த தாத்தாக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ அந்த பிளாட்ஃபார்மை சந்தோஷமா பார்க்கறான். எப்படியோ மேலே இருக்கவங்களுக்கு போக வேண்டிய மெசேஜ் போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம் படு வேகமா அந்த குழந்தையும் தூக்கிட்டு மேலே போகுது. இதோட இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல பெருசா கதை எதுவும் இல்லாட்டியும் பயங்கரமான சோசியல் மெசேஜஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. மேல இருக்க பணக்காரன் அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பான், பட் கீழே இருக்க ஏழை எதுவுமே இல்லாம செத்து போயிருவான் அப்படின்ட்டு. பட் இதுவும் ரிவர்ஸ்ல மாறலாம், கீழே இருக்க ஏழை மேல போலாம், மேல இருக்க பணக்காரன் கீழே வரலாம், பட் கீழே இருக்கவன் மேல போய் திருப்பி நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, அவனும் அதே தான் ரிப்பீட் பண்ணுவான். ஸோ நம்ம நார்மல் வேர்ல்ட்லயும் இந்த சைக்கிள் தான் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பிரேக் பண்றது தான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி கடைசியில அதுல சக்சீடும் ஆயிடுறான். இந்த அளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.